வணக்கம் மகர ராசி நண்பர்களே, 2023 ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்கப்போகுது. அந்த புத்தாண்டுக்கான எனது இனிய நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். அந்த ராசியில் இருக்கிற சனி வந்து 7.5 சனியாக தான் வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த 7.5 சனியில் கிட்டத்தட்ட 4.5 வருடங்கள் வந்து கடந்துருச்சு. மீதி வந்து நமக்கு இருக்குது, ஒரு 3 வருடத்துக்கிட்ட இருக்குது. அதில் இப்போ வந்து விரயச்சனி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜென்மச்சனியை இப்போ நமக்கு முடிய போகுது. அப்போது அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பணச்சனி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தனகாரக சனி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து வரப்போகுதுங்க. அப்போ தனகாரக சனி அப்படின்னா என்ன, பணச்சனி அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே சனி பகவான் தாங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே உங்களுடைய ராசிக்கு. அவர் இதுவரைக்கும் கெட்டு போய் தான் இருக்கார். அப்போ கெட்டுப்போன சனி பகவான் உங்களுக்கு இவ்வளவு நாள் பணத்தை கொடுத்துருப்பாரான்னா, பணத்தை கொடுத்துருக்க மாட்டார். கடந்த ஒரு 4.5 வருடங்களாக எடுத்துக்கோங்க, பணம் கையிலிருந்து காலியாக தான் செய்யுமே தவிர, அதாவது வர்ற பணம் கூட, பணமே வராது, வந்தாலும் குறைவாக வரும், குறைவாக வர்றது கூட கையில் தங்காது, ஏதாவது ஒரு வழியில் கையை விட்டு பிடுங்கிட்டு போயிட்டே இருக்கும் பணம். அப்போ பணம் வந்து தனியாக செலவழிகிறனால பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்திருந்திருக்கும். பைய மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் காட்சி உருவாகிற மாதிரி இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். கடன் காட்சிகளும் இப்போ நிறைய பேத்துக்கு வந்து உருவாகி இருந்திருக்கும். ஏன்னா பணமே வரக்கூடாதுன்னு தானே இப்போ இருக்குது உங்களுக்கு, ஏற்கனவே கடந்த 4.5 வருஷமாக இருக்குது. அப்போ எந்த வழியிலையுமே பணம் வராதில்லை. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பணம் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், அந்த பணத்தை போய் கேட்டால் அந்த பணமும் வராது. தொழில் ரீதியாக கூட ஒரு சிலர்கிட்ட கடனுக்காக கூட கொடுத்துருக்கீங்க தொழிலுக்கு, அந்த பணத்தை கேட்டாலும் கிடைக்காது. வேறு வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும், நீங்கள் எதிர்பார்க்குற பணமாக இருந்தாலும் கைக்கு வராதது மாதிரியே இருக்கும், வராது, அப்படி தான் இருக்குது. இந்த பணம் வராததுனாலேயே சிலருக்கெல்லாம் சரியான வேலை இருக்காது, சரியான சம்பளம் இருக்காது. சரியான சம்பளம் இருந்தாலும் அது கூலி இருந்தாலும் வீட்டுக்கு வராது, வீட்டுக்கு வந்தாலும் அது பிரயோஜனப்படாது, அந்த மாதிரி இருக்கும். தொழில் ஸ்தானமும் அப்படி தான், சரியான தொழில் இருக்காது, தொழில்லையும் கஷ்ட நஷ்டங்கள் வந்து வந்திருந்திருக்கும், தொழில் வந்து ஓடி இருந்திருக்காது, ஓடாது. நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க, என்ன முதல்ல எல்லாம் தொழில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா தானே இருந்துச்சு, இப்போ சமீப காலமாக தொழிலில் நிறைய விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, தொழிலும் ஓட மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ தவியாக தவிக்கிற மாதிரியோ அல்லது முழியாக நீங்கள் முழிக்கிற மாதிரியோ ஒரு சூழ்நிலையில் தான் இன்ன வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் விதி. சரி, இன்ன வரைக்கும் நாங்கள் இப்படி இருந்துட்டோம், அடுத்து வரக்கூடிய ஆண்டுலையாவது எப்படி இருப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம். 2023 ஆண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சனி பெயர்ச்சி வரப்போகுது, அதில் ஜென்மச்சனி வந்து முடிய போகுதுங்க. அப்போ ஜென்மச்சனி முடிஞ்சாலே ஒரு சிலருக்கு முழங்கால் வலி வந்திருக்கும், முதுகு வலி வந்திருக்கும், சிலருக்கு வண்டினால் ஆபத்துகள் வந்திருக்கும், இதெல்லாம் வந்து விலக போகுது 2023. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு நல்ல செய்தி என்னென்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு நிலைமைக்கு வந்து வரப்போகுதுங்க. அதாவது பணம் குவியும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ செலவுகள் அப்படிங்கிறது இனிமேல் வராது. அப்போ ஏதேனும் ஒரு வழியில் வரவுகள் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யார்கிட்ட கொடுத்து வச்ச பணமாக இருந்தாலும் 2023 வரும், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பணமாக இருந்தாலும் 2023 வருங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்ச பணம் வரும். வேலையில் இருந்து முன்னேற்றம் இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றகரமாக இருந்து பணம் வருங்க. தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைச்சி பணம் வரும், தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா ஓடும், போட்டி பொறாமையெல்லாம் விலகும், புதிய கஸ்டமர்கள்லாம் கிடைப்பாங்க. அப்போ தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கிற போது நல்ல முன்னேற்றமும் இருக்கும் நமக்கு. அப்போ அந்த தொழில் சார்ந்த இடைஞ்சல்கள், வேலை சார்ந்த இடைஞ்சல்கள், பொருளாதாரம் சார்ந்த சிரம சிக்கல்கள் எல்லாமே அடியோடு இந்த 2023 மாறப்போகுது அப்படிங்கிறது தாங்க உண்மை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இது இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் இந்த வருஷம் மாறுமா மாறாதா, புது வருஷம் பிறந்தா அப்படின்னுலாம் சிலர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக மாறும் அப்படின்னு தான் இருக்குது. அதனால் இந்த 2023 ஆண்டில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கியம் வந்து சேரும் அப்படிங்கிறது தாங்க விதி. எல்லையில்லாத துன்பமாக இருந்தாலும்,
மலை போல துன்பம் இருந்தாலும் அதெல்லாம் பனி போல விலகிற காலம்தான் இந்த காலம். அதே மாதிரி குப்பமேட்டில் இருந்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கை கோபுரமாக ஒரு உயரப்போகிற ஒரு காலம்தான் இந்த 2023 ஆண்டு. அப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போறீங்கன்னு எடுத்துக்கலாம். இதில் 7.5 உங்களுக்கு இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும், ஆனாலுமே நல்லா தான் இருப்பீங்க நீங்கள், உங்களுடைய லைஃப் நல்லா தான் இருக்கும். இப்போ சிலருக்கெல்லாம் குடும்பம் கெட்டு போயிருந்திருக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியாது, ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமே பிரிஞ்சு போய் காணப்படும். அது வேலைக்காக பிரிஞ்சிருக்கலாம், சிலர் பிஸ்னஸ்க்காக பிரிஞ்சிருக்கலாம், சிலர் வந்து சண்டை போட்டு கூட பிரிஞ்சிருந்திருக்கலாம். ஆக ஏதோ ஒரு வகையில் அந்த பிரிவினை ஏற்படும் அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஆனால் 2023 அந்த பிரிவினை எல்லாம் மறைஞ்சிரும், பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் கூட ஒன்று சேர்ந்துடும். அது சண்டை போட்டிருந்தாலும் சரிதான், அல்லது சண்டை போடாமல் தொழிலின் காரணமாக வேலையின் காரணமாக பிரிஞ்சிருந்தால் கூட அந்த பிரிவினைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2023 ஆண்டு. ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் கூட வேலை பார்ப்பாங்க, மனைவி பிள்ளைங்க எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆண்கள் மட்டும் வெளிநாட்டில் கூட இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து மீண்டும் தன்னோட குடும்பத்தோட சேரணுங்கிற எண்ணம் இந்த 2023 வந்துடும். சரி, நம்ம இந்த வெளிநாட்டில் இருந்தது போதும், இனிமேலாவது நம்ம குடும்பத்தோடு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து நினைப்பாங்க. அல்லது உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும், நீங்கள் வந்து கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற போது நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2023 ஆண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சுபிட்சகரமாக தாங்க இருக்கும். குரு வேற உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல தான் இப்போ இருக்கார், அவர் 4வது ராசிக்கு போவார். ஸோ குரு 4வது ராசிக்கு போனாலும் நமக்கு ஒன்றும் கஷ்டங்கள் கிடையாது. அது கேந்திராதிபதி தோஷம் இருக்கும், கேந்திராதிபதி தோஷம் இருந்தாலும் நமக்கு பொருளாதாரத்தில் மற்றபடி தொழில்களில் வந்து இடைஞ்சல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. சொத்து சுகத்தில் ஏற்கனவே சிலருக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள் பூரா வந்து இந்த 2023 தீரும். சொத்துக்களில் பராமரிப்பு செலவுகள் இருந்தாலும் வந்து தீரணும்னு இருக்கும், தீரும். சிலருக்கு நகை நிட்டுகள் வாங்குற மாதிரி இருக்கும், சிலருக்கு சொத்து பத்து வாங்குற மாதிரி இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு சிலர் வந்து சொத்து பத்து விற்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க, ஆனால் அந்த சொத்துக்கள் வந்து விற்றுருக்காது, அது வீடோ நிலமோ ஏதோ ஒன்று. ஆனால் இந்த 2023 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா நாம் ஏதாவது சொத்துக்களை விற்கணும்னு நினைச்சாலும் விற்போம், அதன் மூலமாக கூட நமக்கு காசு பல்காக கிடைக்கும். அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ராகு பகவான் வேற உங்களுக்கு 3வது ராசிக்கு தான் வர்றார். அப்போ ஏற்கனவே ராகு பகவான் வந்து உங்களுடைய தாயாரை கஷ்டப்படுத்திடுவாருங்க, கஷ்டப்படுத்தியிருப்பார். ஒன்று உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் செட் ஆகாமல் போயிருந்திருக்கும், கருத்து வேறுபாடு ஏற்கனவே வந்திருந்திருக்கும், சரியாக வாய் பேச முடியாமல் கூட போயிருந்திருக்கும். உங்கள் தாயார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கூட பிறந்தவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் தாயார் மேலே ஒரு சிலருக்கெல்லாம் வெறுப்பு வந்திருக்கும், சரிங்களா? அந்த வெறுப்பு எல்லாமே மறையப்போகுது, மாறப்போகுது. அடுத்து ஒரு சிலருக்கு தாயாரோட பகை இருக்கும், ஒரு சிலருக்கு தாயாரோட பகையெல்லாம் இருக்காது, நல்லா அந்யோன்யமாக தான் இருப்பாங்க, ஆனால் தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ ஏதோ சில ஆபத்துக்கள் கூட வந்திருக்கும் கடந்த காலத்தில். ஒரு சிலருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும், மருத்துவம் பார்த்துருப்பாங்க, அப்போ தாயார் வந்து தப்பிச்சிருந்திருப்பாங்க அந்த மருத்துவம் பார்த்ததில். ஒரு சிலருடைய தாயார் வந்து தப்பிச்சிருந்திருக்க மாட்டாங்க, அப்போ மருத்துவம் வந்து பயன்பட்டிருக்காது அவங்களுக்கு. அப்போ தாயாருக்கு வந்து சோதனையான காலம், சோதனை வந்திருக்கும், மிகப்பெரிய எதிர்பாராத பிரச்சனைகள் கூட வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே இருக்கு. இப்போ இந்த 2023 ராகு பெயர்ச்சி ஆயிடுவார், உங்களுக்கு 3வது ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் தாயார் கூட பகைமே வராது, தாயாருக்கு நோயினுடையும் வராது, அதே மாதிரி சொத்து பத்துக்களில் பகையும் வராது, பஞ்சாயத்தும் வராது, பக்கத்து வீட்டில் பிரச்சனையும் வராது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு விலகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 3 கிரகங்களை தவிர்த்து பிற கிரகங்களுமே உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த 2023 ரொம்பவே அற்புதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போடணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடையும் நிப்பாட்டிடாதீங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணுற போது நாங்கள் வீடியோ போட்டால் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவுகளின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி மகர ராசி நண்பர்களே.